ஓகே, ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்கிறாங்க, நார்மலாக நம்ம ஆர்டினரி பைக்ஸு, அப்புறம் சூப்பர் பைக்ஸ். இதை நம்ம பார்த்தா ஒரு சில விஷயத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் நம்ம பார்க்குற போலே. ஸோ அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏன் அப்படி மாறி இருக்குது அந்த ரெண்டு பைக்லேயும் இருந்து அப்படின்னு, ஒரு ஏதாவது ஒரு மூணு டாப்பிக்கை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோன்னே தெரியும் அந்த ஒரு பைக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதோட டயர். ஸோ நார்மல் பைக்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லேயும் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நார்மல் ஆர்டினரி பைக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன டயர் இருக்கும், ஒரு 100 mm 110 mm இந்த செக்ஷனில் தான் பார்த்திங்கன்னா அதோட வித்து இருக்கும். ஸோ அதே இதில் நீங்கள் சூப்பர் பைக்ஸு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 160, 190, ஸோ 1000 cc பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 190 செக்ஷன் டயரே இருக்கும். டபுள் மடங்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ எதுக்காக இவ்வளோ பெரிய டயர்ஸ் நம்ம போடணும்? நம்ம நார்மலான ஆர்டினரி பைக்லாம் நம்ம ஸ்பீடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹைவேல போகும்போதும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி 80, 90 இதுக்கு மேலே நம்ம க்ரூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தரையில் வண்டி கிரிப்பு இருந்தால் போதும். ஸோ அதோட கிரிப் பார்த்திங்கன்னா அதோட செக்ஷன் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ 100 mm 100 mm தரையில் இருக்கும் ஸோ அந்த பைக்கெலாம். இதே நீங்கள் பெரிய பைக்ஸ்க்கெலாம் போயிட்டிங்கன்னா நமக்கு நார்மலான பைக்கோட ஸ்பீடு போகாது, அது இன்னுமே அதிகமாக ஸ்பீடு போகும். ஸோ 150, 160 அதுக்கு ஒரு ஸ்பீடே கிடையாது, 1000 cc 800 cc பைக்ஸுக்கெலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் பெரிய செக்ஷன் டயர் தான் போடுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்க கிரிப்பு. ஸோ அதோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமாக போகும்போது வந்து நமக்கு கிரிப்பை இழந்துடும். ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து மேலே தூக்கு லிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்பு வந்து இழந்துடும். இதே சின்ன டயராக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீல் பாப் ஆகும். ஃப்ரண்ட் வீல்லாம் பார்த்தீங்கன்னா வாபுல் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சின்ன டயர் போட்டிருந்தோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயர் கொடுப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் வீல் டிரைவிங்கிறனால பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிரிப் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறனால நல்லா பெரிய ஒய்டான டயர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்னரிங்காக ஒரு பெண்டில் போய் வளையும் போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ்லாம் கொஞ்சம் ரேடியலாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரிப் இருக்கணும், காண்டாக்ட் இருக்கணும். நார்மலான டயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அவ்வளோ வேகமாக வளைஞ்சிங்கன்னா கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்காக ரெடி பண்ணதில்லை, அதனால தான் அது ப்ரொஃபைலும் சின்னதாக இருந்தாலே போதும்னு விட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது கார்னரிங் பண்ணுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு எவ்வளோ பெண்ட் ஆனாலும் ஸோ அதில் நமக்கு வந்து ரோட்டோட காண்டாக்டில் இருக்கணும். ஸோ 100, 120 போய் அவங்க கார்னரிங்கே பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கில். பட் ஆனால் நம்ம நார்மலாக ஆர்டினரி பைக்கில் ஹைவேஸில் நம்ம 80, 90 தான் க்ரூஸ் பண்ணுவோம் அதிகபட்சமே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் சின்ன டயரும் நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டயரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஸ்டாண்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம சென்டர் ஸ்டாண்டு சைடு ஸ்டாண்ட் இருக்கும். இதே நீங்கள் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்கிலலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது, வெறும் சைடு ஸ்டாண்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பைக்கில் ஏன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இல்லை ஒரு 200 cc மேலே இருக்க பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த RC 200 இருக்கட்டும், RS 200 இருக்கட்டும், நம்ம Duke 250 இருக்கட்டும், 200 இருக்கட்டும். ஸோ இது மாதிரி பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது, R15 version 3 அது 150 cc தான். பட் அந்த பைக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதனால் ஏன் அந்த பைக்ஸுக்கெல்லாம் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் விஷயந்தான் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வெயிட்டு ஒரு பைக் வேகமாக போகணுன்னா ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், அதோட ஏரோடைனமிக்ஸ் இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டு. ஸோ இது ரெண்டு தான் அந்த பர்ஃபார்மன்ஸை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கட் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம் இது என்னென்னா இந்த சென்டர் ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி சென்டர் ஸ்டாண்டை எடுத்துட்டால் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் குறையுது, அது இல்லாமல் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிடும். ஸோ நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸே இருக்காது, பார்த்தீங்கன்னா அது தரையை தட்டும். ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் போய் ஏறி இறக்குனாலே உரசம் அடியில். இதில் சென்டர் ஸ்டாண்ட் இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ நீங்கள் அப்படி சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த பைக்கெலாம் நார்மலாக சின்ன பசங்க தான் விட்டுவாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணி வளைஞ்சு வளைஞ்சு தான் விட்டுவாங்க. ஸோ அப்படி வளையும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாண்ட் கொடுக்கும்போது உரசம். ஸோ உங்களுக்கு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஸ்டாண்டுங்கிறத அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லேருந்து எடுத்துட்டாங்க, RC, R15 இது மாதிரி பைக்ஸ்லாம். ஸோ அடுத்து என்ன ரீசன்னா காஸ்ட் கட்டிங் தான். ஸோ உங்களுக்கு அந்த சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்கலாம், ஒன்றும் நம்ம தேவைனா எடுத்துடலாம். எப்படி நம்ம சாரி கார்டெலாம் கொடுக்குறாங்க, ஒரு பெருசாக கம்பி கம்பியாக இருக்கும், சாரிலாம் உள்ளே போய் மாட்டக்கூடாது அப்படின்னு லேடிஸ் முன்னாடி வந்தாங்கன்னா. ஸோ அந்த சாரி கார்டெலாம் வருது, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு போயிடலாம். பட் ஆனால் கொடுக்காத காரணம் காஸ்ட் கட்டிங், அது ரொம்ப காஸ்ட் கட்டிங் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய அட்வான்டேஜாக போயிடுது ஒரு பைக்குக்கெலாம் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு சில ரீசன் இருக்குது. வேறு என்ன நமக்கு இதில் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு என்ன ரீசன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த காஸ்ட் கட்டிங்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டு ரிடக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மூணு விஷயத்துக்காகவும் சென்டர் ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோதாங்க சென்டர் ஸ்டாண்டு ஏன் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ரீசன் இவ்வளோ தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இப்போ இன்னொன்று கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதான் நம்ம இப்போ மூணாவதாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிக்கர்.
ஸோ கிக்கர்னால் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும். ஸோ நார்மலான ஸ்கூட்டிலேருந்து ஸ்ப்ளெண்டர் இது மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினா பஜாஜில் இது மாதிரி டிஸ்கவர் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்கும் சைடில். 100cc 125cc இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் போயிட்டால் கிக்கர் இருக்குது, அது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏன் கிக்கரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் இதே ரீசன் தான், ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் ஒரு ஒரு கிலோ நீங்கள் குறைச்சாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஜினில் வெயிட் ஏறிடுச்சு. ஸோ அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன இதில் நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ண மாதிரி தான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது காம்ப்ரமைஸ் பண்ணால் வேறு எது பேட்டரி அடி வாங்கிடுமே கிக்கர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பேட்டரியும் கொஞ்சம் எப்போயுமே நார்மலான பேட்டரி நார்மலான 100cc இருக்க பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பைக்ஸை விட இந்த 200cc 300cc பைக்ஸில் இருக்க பேட்டரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதோட கெப்பாசிட்டி செல்ஃப் மோட்டாருக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும், அது போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லேயே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பேட்டரி கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டாருக்கு போகிற பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இழுத்தாலும் உங்களுக்கு ரீசார்ஜ் திருப்பியும் ஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமே ஜெனரேட் ஆகிடும், உங்களுக்கு ட்ரையும் ஆகாது பேட்டரி. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிசி ஒரு லெவலுக்கு மேலே இருக்க பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200cc லெவலில் இருக்க பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிக்கரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் வெயிட் லாஸ் நமக்கு நடக்குது, காஸ்ட் கட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மெயினான இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. கார்ப்பரேட்டர் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி இல்லை, நீங்கள் கிக்கர் இருந்து தான் ஆகும். ஸோ நீங்கள் இதே நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc எல்லாம் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 125 100cc ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க, அது வேறு பர்பஸ். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிக்கர் வந்து நெசசரியாக தேவை பெரிய அளவுக்கு நெசசரி கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிற அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எஃப்ஜி வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 எடுத்துக்கோங்க. வெர்ஷன் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் வெர்ஷன், வெர்ஷன் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெர்ஷன். ஸோ எஃப்ஜி வெர்ஷன் 1 கிக்கர் இருக்கும், எஃப்ஜி வெர்ஷன் 2 பார்த்திங்கன்னா கிக்கர் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பைக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பைக்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதிலே தெரியும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனும் ஒரு ஈஸி யூனிட், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபியூல் சப்ளைலாம் அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துருந்துங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு தேவைப்படலை, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு வெறும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு அந்த செல்ஃப் மோட்டாருக்கு அந்த பேட்டரி பவரே போதும். ஸோ அதுக்கு அடிஷனல் லைட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ டூரிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டூரிங் பைக்ஸ் அட்வென்ச்சர் பைக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வர பேட்டரிஸ்லாம் கொஞ்சம் பவராகவே இருக்கும். ஸோ அதனால நமக்கு செல்ஃப் மோட்டார் மட்டும் இருக்குது, அதனால் காலையில் எதுவும் அடி வாங்கிடாதான் நம்ம ரொம்ப நேரம் கழிச்சுலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அப்பப்போ அது தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 1 வீக் 1 டைம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சாலே போதும் கைஸ் பைக்கை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வேறு எதுவும் டாபிக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட், பை கைஸ்.